நம்மள பலர் லட்சம் சம்பாதிக்கிறாங்க, சிலர் கோடி சம்பாதிக்கிறாங்க, அதுலயும் சிலர் பல கோடி சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க சரி, ஆனா அதை அனுபவிக்கிறாங்களா? அங்கதான் சின்ன இல்ல பெரிய வித்தியாசமே இருக்கு. கோடி ரூபாய் சம்பாதிக்க ஒரு குடுப்பனை வேணும்னா சம்பாதிச்ச கோடி ரூபாயை அனுபவிக்கவும் ஒரு குடுப்பனை வேணும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை கொடுத்து சூஸ் பண்ண சொல்றாங்க. ஒன்னு, டெய்லியும் நீங்க கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும், ஆனா அதுல இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு உதவாது. ரெண்டாவது வாழ்க்கை, உங்ககிட்ட காசே தங்காது, ஆனா நீங்க எல்லா வித சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும். இந்த ரெண்டு லைஃப்ல நீங்க எந்த லைஃப் சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா செகண்ட் லைஃப் தான். ஏன்னா பொருள் ஈட்டுவதை விட ஈட்டிய பொருளை அனுபவிக்கணும், அதுதான் முக்கியம். ஆக சம்பாதிக்கிறது எதுக்கு? அனுபவிக்க தானே. அதை பத்தி தான் வள்ளுவர் இங்கு என்ன சொல்ல வராருன்னா, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு. நீ உன் வாழ்க்கையில கோடி ரூபாய் கூட சம்பாதிக்கலாம்டா, ஆனா நீ இவ்வளவுதான் அனுபவிக்கணும்னு ஏற்கனவே ஒருத்தன் வகுத்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல வராப்புல. அதனால காசு சேர்க்கறதுலயே வாழ்க்கையை ஒழிச்சிடாம உழைச்ச காசுல நாலு நல்லது பண்ணி அனுபவிப்போம்.